நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லா ஞாபகம் மறதி, மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அவரை கொலை பண்ண நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். ஒரு நிமிஷம் நிறுத்துமா, நீ சொல்றதை பார்த்தா எங்களுக்கு ஜாக்கி சானோட ஹூ அம்மை படம் ஞாபகம் வருதே, இல்லை இல்லை மேக் டேமன் நடித்த பாண்ட் சீரீஸ்லாம் ஞாபகம் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ எனக்கும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 மினிட்ஸில் அந்த படம்லாம் ஞாபகம் வந்தது. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் ஆகுது இந்த படத்தில், நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு இந்த படம் பார்த்தேங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த படத்தோட பேர் பிளாக் அவுட். இதில் ஜோஷ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து நான் சொன்ன ஒன்லைன் தான். அவருக்கு ஃபுல்லாக மெமரி லாஸ் ஆகிடுது. அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் அவர் அட்டாக் பண்ணிட்டு வராங்க. அவங்களெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன ஆனார், அவர் வந்து தப்பிச்சு போனாரா, இத்தனை பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட இவ்வளோ பெரிய கன்னை வச்சுட்டு நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவர் வெளியில் வந்தாரா இல்லையா, அதுதான் கதை. ஸோ இந்த கதையே எத்தனை படத்துக்கு எடுத்து மாவு அரைக்கிற மாதிரி அரைப்பாங்கன்னு தெரியல. நான் சொன்ன படம் ஜாக்கி சான் நடித்ததெல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த பிளாக் அவுட் படம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்துலலாம் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இது நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலைங்க. ஆனால் இந்த படம் பார்க்கும்போதே நிறைய சீன்ஸு இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு ஆப்வியஸாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாஸ்போர்ட் சீன் காமிக்கிறாங்க, அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன சீன், அதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி படங்களில். ஸோ நிறைய படத்துலேருந்து அப்படி அப்படியே சீன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவிஸ். நீங்கள் வந்து இந்த பழைய படங்கள்லாம் எதுவும் கம்பேர் பண்ணல, எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா வந்து ஆக்ஷன் மூவிஸ் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது வந்து நல்லாவும் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து அதே கதைகள் தான். நிறைய படத்துலேருந்து அப்படி அப்படியே சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஹீரோயின் கூட போட்டிருக்கிறாங்க, அது எதுக்காக, அது தேவையில்லாமல் ஒரு கேரக்டராக தான் ஆட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ இருந்தாலும் இந்த படம் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.